இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விலை உயர்ந்த ஃபோன் கம்ப்யூட்டரில் இருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய அரிசி பருப்புன்னு மளிகை பொருட்கள் வரைக்குமே ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கடைக்கு போய் வாங்குறது அப்படிங்கிறத விடவே ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இப்படின்னு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்த கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நடைமுறையில் இருக்குது. குறிப்பாக கொரோனா காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைகள் அதிக அளவில் செயல்படாத காரணத்தினால இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இதற்கு மருந்துகளும் ஒரு விதிவிலக்கில் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்களே டெலிவரி பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் உருவாச்சு. டாடா 1MG, நெட்மெட்ஸ், பிராக்டோ, அப்பல்லோ, மெடிவெட்டி, அமேசான் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் மருந்துகளை ஆன்லைனில் சேல் பண்ணுற ஒரு நடைமுறையை ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க மத்திய அரசு சில முடிவுகளை எடுக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இ-ஃபார்மசி நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் வந்து மருந்துகளை விற்பனை செய்ய முழுமையான தடை விதிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஏன் இந்த ஆன்லைன் மருந்துகள் விற்பனைக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது குறித்து சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்தியாவில் நடைமுறையில் இருக்க ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 திருத்தி ட்ரக்ஸ் மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பில் 2023 அப்படிங்கிற ஒரு ரிவைஸ்டு டிராஃப்டை அமைச்சகங்களோட ஆலோசனைக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ரிவைஸ்டு டிராஃப்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் வந்து ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இந்த டிராஃப்ட் அவங்க படிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது கேட்கப்படும். சரி, இந்த ரிவைஸ்டு டிராஃப்ட்ல என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் விஷயமா ஒரு தனி நபரோ இல்லைனா ஒரு தனி நபர் சார்பாக இன்னொரு நபரோ ஆன்லைனில் இந்த மாதிரி மருந்துகளை விற்பனை செய்ய அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா பிரைவசி முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஒரு தனி நபரினுடைய தகவல் வந்து எந்த விதத்திலையும் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இ-ஃபார்மசி வெப்சைட்ஸில் நடக்கக்கூடிய மால் ப்ராக்டிஸ் மற்றும் எந்த ஒரு பேஸுமே இல்லாமல் ட்ரக்ஸை சேல் பண்ணுறது போன்ற நடைமுறைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருக்காங்க. பொதுவாக ஒரு நோயாளியினுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா மருத்துவமனைகளுமே சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விவரம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் ஃபார்மசி நிறுவனங்கள்கிட்ட இருந்து மருந்துகளை வாங்கும்போது இது ஈஸியாக அவங்களுடைய ஆப்ஸில் தெரியப்படுத்தப்படும். இதனால் அந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டினுடைய டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிட்டு வருது. இந்த ஒரு பிரச்சனையையும் சரி செய்யணும்னு தான் மத்திய அரசு யோசிச்சு வந்துட்டுருக்காங்க. அடுத்ததாக டாக்டரினுடைய பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் விற்பனை செய்யப்படுறதா குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய ஹெல்த்துக்கும் சரி அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த இ-ஃபார்மசி தளத்தில் விற்பனை செய்யக்கூடிய மருந்துகளுடைய தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதற்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் ஃபார்மசி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தனிநபர் இந்த மாதிரி ஆன்லைனில் மருந்துகள் செய்கிறது அப்படிங்கிறது தடை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அனுமதியோடு குறிப்பிட்ட இந்த மருந்துகள் விற்கிறதுக்கு அனுமதியோடவும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடவும் தான் இந்த ஆன்லைன் மருந்துகள் விற்பனை அப்படிங்கிறது செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆன்லைன் ஃபார்மசிகளுக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசனுடைய இந்த திருத்தப்பட்ட மசோதா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆப் வெப்சைட்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.